புருஷன் மண்ணாகிறதும் பொண்ணாகிறதும் கடவுள் கையில இல்ல, அவன் தாலி கட்டின பொண்டாட்டி கையில தான் இருக்கு. ஒரு பொண்ணு நினைச்சா எப்படிப்பட்ட ஆம்பளையையும் தன்னோட வழிக்கு கொண்டு வந்துருவா. அதனாலதான் பொறுப்பு இல்லாம இருக்கிற ஆம்பளைய கூட கல்யாணம் பண்ணி வச்சா பொறுப்பு வந்துரும், எல்லாம் சரியாயிடும்னு சொல்வாங்க. தப்பே பண்ணாதவ மனுஷன் இல்லாரு, அவன் கடவுள். ஆனா பண்ண தப்ப உணர்ந்து அதுக்காக வருத்தப்படுறவ நேர்மையான மனுஷன். வெக்கப்படுறதோடு நிறுத்திக்காம தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்கிறவ அவன் தைரியமான ஆம்பள. இப்ப நீ நேர்மையான மனுஷன், தைரியமான ஆம்பள, ஒரு பொண்ணுக்கு புருஷனா இருக்க இதை விட வேற என்ன தகுதி வேணும் அருண்? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு நீ என் மேல உயிரா இருக்கும் போது நான் எப்படி உன்னை விட்டு கொடுப்பேன் அருண்? என்ன பார்த்து சொல்ல, எனக்கு கணவனா இருக்க உனக்கு தகுதி இல்லையா? அத முடிவு பண்ண வேண்டியது நீ இல்ல அருண், நான். இப்ப சொல்ற, இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் கணவன், நான் தான் உன் மனைவி. என்ன மன்னிச்சு ரைசு, நான் பண்ணனதெல்லாம் தப்புதான். நடந்தது எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு நம்ம ரெண்டு பேரும் மறந்துடலாம் அருண். சரிங்க மாமா, நேரம் ஆச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், அப்பா காத்துட்டு இருப்பாரு. சரி கிளம்பு. தன் தம்பியோட குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனையை சரி பண்ணி மீட்டு கொடுத்த ஆதிக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை அமையலையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. ஆதிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் கண்ணெதிரிலேயே அவன் பொண்டாட்டியும் இருக்கா, இருந்தாலும் அவனால குடும்ப வாழ்க்கை வாழ முடியல. அதை நினைச்சா எனக்கும் வருத்தமா தான் இருக்கா கீழ. நாம ஒன்னும் ஆதிக்கு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செய்யாம இல்லையே, ஒண்ணுக்கு ரெண்டு தடவை ஏற்பாடு பண்ணோம், கடைசி நேரத்துல நடக்காம போச்சு. நாம என்ன பண்ண முடியும்? நமக்கும் மேற்பட்ட சக்தி ஒண்ணு இருக்கு கிலா. என்னங்க என்ன இப்படி பேசுறீங்க? ஒரு பொறுப்பான அப்பாவா பேசுங்க. நான் ஒரு பொறுப்பான அப்பாவா இருந்துதான் பேசுறேன். நான் உன்கிட்ட சொல்லலையே தவிர, வெளியில ஜோஷியர்கிட்ட ஆதியோட ஜாதகத்தை கொடுத்து கல்யாண விஷயமா கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க இப்ப டைம் சரியில்லை, 6 மாசம் கழிச்சு ஆதிக்கு கல்யாண யோகம் வருது, அப்ப பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இந்த விஷயத்தை ஏங்க என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க? ஏற்கனவே ஆதி கல்யாண விஷயத்துல நீ கவலைப்பட்டுகிட்டே இருக்க, இதுல இன்னும் 6 மாசம் போகட்டும்னு சொன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவேன்னு தான் நான் சொல்லல கீழா. நீ மட்டும் மனசு மாறி பார்வதியை மருமகளா ஏத்துக்கிட்டா இப்பவே ஆதிய உன் முன்னாடி குடும்பஸ்தனா கொண்டு வந்து நிறுத்துவேன். ஆனா நீ சம்மதிக்க மாட்டியே, அதனாலதான் நான் உன்கிட்ட இப்படி பொய் சொல்ல வேண்டியதா போச்சு. சாரி அக்கிலா. சின்ன தம்பியால அந்த பொண்ணோட வாழ்க்கை போனது போனது தானே. எங்க அந்த சைலஜா நிலைமை உனக்கு வந்துடுமோ? அந்த பொண்ணு குழந்தையோட வந்து சின்ன தம்பி கிட்ட நியாயம் கேட்டது மாதிரி நீ பெரிய தம்பி கிட்ட நியாயம் கேட்க வேண்டிய நிலைமை வந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு பார்வதி. நானும் பெரியாவும் எங்களை சுத்தி இருக்கிற கட்டுப்பாட்டை மீறி இருக்கோம், ஆனா ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட எங்களுக்குள்ள இருக்கிற கட்டுப்பாட்டை மீறினதே கிடையாது. உங்க பொண்ணு மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இவ்வளவுதானப்பா? நீங்க நினைக்கிற அளவுக்கு நானும் தப்பான பொண்ணு இல்ல, பெரியாவும் தப்பானவர் இல்ல. பார்வதி மூணு காஃபி. ஆ கொண்டு வர உமாமா. பார்வதி யாருங்கிறது தெரியாததுனால உமாலா இந்த வீட்டோட மூத்த மருமகளுக்கே வேலை சொல்லிட்டு இருக்கான். எல்லாம் நேரம். உங்களுக்கு காஃபி போதுமா இல்ல பிஸ்கட் வேணுமா? உனக்கு இப்ப பிஸ்கட் சாப்பிடணும். அத்தை பசிக்கிற மாதிரி இருக்கத்த. எனக்கு பசியும் இல்ல ஒண்ணும் இல்ல, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு.
பார்வதி எனக்கு பிஸ்கட் கொண்டு வா கொண்டு வரேன் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகுற வரைக்கும் பிறந்த வீட்ல இருப்பா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் வீட்ல இருப்பா ஆனா இவ இந்த வீட்லயே தானா இருக்கா காலேஜ்ல விசிட்டிங் ப்ரொஃபசர் மாதிரி அப்பப்ப போய் ரகுவை பார்த்துட்டு வரா ரகுக்கு இவ என்ன விசிட்டிங் கொண்டாட்டியா உங்க அண்ணன் பொண்ணுக்கு நீங்க நல்ல புத்திய சொல்லி அவ புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கணும் எதுக்கு உங்க கூடயே வச்சிருக்கீங்க ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா உமா வனஜா ஆண்டியோட அண்ணன் பொண்ணு இந்த வீட்டு உறவுக்காரி ஆனா பார்வதி இந்த வீட்டு வேலைக்காரி வேலைக்காரிக்காக உறவுக்காரியை எடுத்துரிஞ்சு பேசலாமா வேலைக்காரினா ஒரு லிமிட் இல்லாம உங்க இஷ்டத்துக்கு வேலை வாங்குவீங்களா கொஞ்சமாவது மனிதாபிமானம் வேணா ஐஸ்வர்யா போதும் நிறுத்து என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல ஒரு வேளை கொறுக்கி போதும் நிறுத்துங்க ஆண்டி சும்மா பார்வதிய வேலைக்காரி வேலைக்காரின்னு சொல்லாதீங்க பார்வதி ஒன்னா இந்த வீட்டு வேலைக்காரி இல்ல அவ யார் தெரியுமா பிராண்ட் அம்பாசிடருக்கு அவளுக்கு 10 மடங்கு சம்பளம் அதிகமா கிடைக்குது அப்ப அதுக்கே போக வேண்டியதுதானே இருந்தாலும் பார்வதி இந்த குடும்பத்து மேல வச்சிருக்கிற விசுவாசத்துக்காக சமையல் வேலை செஞ்சுகிட்டு இருக்கா அத புரிஞ்சு நடந்துக்கங்க நீ போய் உன் வேலையை பாரு பார்வதி இங்க பாருங்க எதுவா இருந்தாலும் பேசி தீத்துக்கலாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க இத்தனை நாளா நீ பொறுமையா இருந்துட்டு இப்ப நீ தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் எங்கள பொறுமையா இருக்கணும்னு சொல்றியா இது பேசி தீக்க வேண்டிய கணக்கு இல்ல ஒரேடியா தீக்க வேண்டிய கணக்கு எங்களை ஏமாத்தணும் நினைச்ச நீ இனி உயிரோடவே இருக்க கூடாது மேடம் இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் இதுல நீங்க தலையிடாதீங்க ஒதுங்கிடுங்க ஏ யூனியனுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணுவ அத பாத்துக்கிட்டு நான் ஒதுங்கி போணுமா மேடம் சொன்னா கேளுங்க இதுல நீங்க தலையிடாதீங்க ஏய் அடியாட்கள் என்ன கொல்ல வருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதை விட நான் எதிர்பார்க்காத இன்னொரு சந்தோஷமான விஷயம் நீங்க அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினது கெட்டதுலயும் ஒரு நல்லது மாதிரி இந்த நந்தினி மேலையும் உங்களுக்குள்ள ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறத நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் தேங்க்ஸ் ஆண்டி நான் இப்ப காப்பாத்தினது நாகபுரி வம்சத்தை சேர்ந்த நந்தினிய இல்ல இந்த யூனியனோட செக்ரட்டரி நந்தினிய இந்த யூனியனோட தலைவருங்கிற முறையில மெம்பர்ஸ்க்கு ஒரு பிரச்சனைனா உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டா இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி புருஷன கேள்வி கேட்கணும் அதனால நான் கேள்வி கேட்பேன் நீங்க பதில் சொல்லணும் சரி கேளு உங்களையும் என்னையும் சேர்த்து வச்சது சாமிதான்னு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல உங்க மனசுல அப்படி ஒரு எண்ணம் எப்ப வந்துச்சு எதனால வந்துச்சு ஞாபகப்படுத்தி சொல்லுங்க பாப்போம் என் மனசுல இருக்கிற விருப்பத்தை கோயில இருக்க அம்மன் கிட்ட தான் சொன்னேன் பார்வதி மேல உள்ளது அபிமானம் இல்ல காதல் தானா நான் இப்ப உன்னை தேடி வந்த மாதிரி பார்வதி இப்ப இங்க வரணும்
விருப்பத்தை என்கிட்ட சொல்லும் போதெல்லாம் என் மனசுல இருக்கிற காதலை மறைச்சுக்கிட்டு இத சரிவராதன்னு சொன்னன்னா எப்போ எப்படி என் சம்மதத்தை சொன்ன? அது எப்படி மறக்க முடியும்? குடி பார்வதி, எனக்காக இந்த வேலையெல்லாம் எதுக்காக நீங்க செய்றீங்க? எனக்காக நீ பண்ணும்போது உனக்காக நான் பண்ணக்கூடாதா பார்வதி? அதில்ல ஐஸ்வர்யாம்மா, முதல்ல என்ன ஐஸ்வர்யாம்மானு கூப்பிடுறத நிறுத்து பார்வதி. நான் எப்படி உன்னை பார்வதின்னு உரிமையா செல்லமா கூப்பிடுறேனோ அதே மாதிரி நீயும் என்ன உரிமையா ஐஸ்வர்யான்னு பேர சொல்லி கூப்பிடு. அது நான் எப்படிமா உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறது? நீங்க எங்க நான் எங்க, நாம ரெண்டு பேரும் ஒன்னாக முடியுமா? ஏன் பார்வதி உனக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை? இப்ப உன்னோட தகுதி என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ யார் தெரியுமா? ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட மூத்த மருமக, தி கிரேட் ஆதித்யாவோட காதல் மனைவி. இந்த வீட்டுல உனக்கு அடுத்துதான் நான், அதனால நீ என்ன தாராளமா பேர் சொல்லி கூப்பிடலாம். என்ன ஐஸ்வர்யம்மா இதெல்லாம், எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இதுக்குதான் நான் உங்ககிட்ட உண்மைய சொல்லாம மறைச்சேன். இப்ப நீ என்ன உரிமையோட பேர் சொல்லி கூப்பிடலன்னா இனிமே உன பார்வதி மேடம்னு தான் மரியாதையா கூப்பிடுவேன். என்னமா நீங்க இப்படி பண்றீங்க? நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறத வனஜாமாவும் மித்ராவும் கேட்டா என்ன நினைப்பாங்க? அவங்க இருக்கும்போது நீ எப்பவும் போல என்கிட்ட பேசு. நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்கும்போது நீ என்ன ஐஸ்வர்யான்னு கூப்பிடலாம்ல? என்ன யோசிக்கிற? சரின்னு சொல்லு பார்வதி. சரி சரி, இந்தா முதல்ல இந்த ஜூஸ குடி. அக்கா கூட கச்சேரிக்கு நான் தான் போவேன். மித்ரா, எனக்கு கோவம் வர மாதிரி பேசாத, அப்புறம் அவ்வளவுதான். இன்னைக்கு அக்கா கூட நான் தான் கச்சேரிக்கு போவேன். வனஜா வளே, பாருங்க அக்கா, இந்த மித்ரா உங்க கூட கச்சேரிக்கு வரேன்னு சொல்றா. நான் உங்க கூட வந்தா தானே வசதியா இருக்கும். இல்ல, நான் எதுக்காக சொல்றேன்னா, நீங்க கச்சேரிக்கு போய் அங்க சங்கீதத்துல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா யார்கிட்ட கேப்பீங்க? என்கிட்ட தானே கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. உங்க சந்தேகத்துக்கு எல்லாம் டான் டான்னு நானா இருந்தா பதில் சொல்வேன். மித்ரா வேலை எப்படிக்கா சொல்ல முடியும்? ஆண்டி, நான் ஒன்னும் சுத்தமா சங்கீதம் தெரியாதவல்ல. எனக்கும் கொஞ்சம் சங்கீதம் ஞானம் இருக்கு. நான் உங்களுக்கு நல்ல கம்பெனி கொடுப்பேன் ஆண்டி. இங்க பாரு மித்ரா, அக்கா கூட போனும்னா அவங்களுக்கு எப்பப்ப காஃபி தேவைப்படும், எப்பப்ப ஸ்நாக்ஸ் வேணும்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும். இந்த மாதிரி இங்கிதமான விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அதனால அக்கா கூட நான் தான் கச்சேரிக்கு போவேன். இல்ல ஆண்டி, நான் தான் கச்சேரிக்கு போவேன். மித்ரா, முதல்ல கூட கூட பேசுறத நிறுத்து. நானும் அக்காவும் கச்சேரிக்கு போயிட்டு வரோம், நீ வீட்டை பாத்துக்கோ. இல்ல, நான் தான் கூட போவேன். ஸ்டாப், கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் இப்ப கேட்க போற கேள்விக்கு உங்க ரெண்டு பேர்ல யார் சரியா பதில் சொல்றீங்களோ அவங்க தான் என் கூட வர முடியும். கேள்வி கேட்க போறீங்களாக்கா? சூப்பர் கா. ஸ்வரங்கள் மொத்தம் எத்தனை? என்ன முழிக்கிற? ஸ்வரங்கள்னா என்னன்னு தெரியும்? தெரியாமலா பின்ன ஸ்வரங்கள் தெரியாம யாராவது இருப்பாங்களா? இவ்வளவு ஈஸியான கேள்வியா கேட்டுட்டீங்களே, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் கஷ்டமான கேள்வியா கேட்க கூடாதா? நீ சொல்லு. வனஜா சொன்ன ஆன்சர் சரியா இல்ல தப்பா? வனஜா ஆண்டி எட்டுன்னு சொன்னாங்க, நாம கூட உன்னை சேர்த்து ஒன்பதுன்னு சொல்லிடுவோம். ஸ்வரங்கள் மொத்தம் ஒன்பது ஆண்டி. ஒன்பதா? சிரிக்கிறா? என்ன உமா, நீயும் ரெடியா இருக்க?
நீயும் என் கூட கச்சேரிக்கு வரணுமா? நான் ஒன்னு சொல்லுவேன், நீங்க என்ன திட்டக்கூடாத. திட்டமாட்டேன், சொல்லு. எனக்கும் உங்க கூட கச்சேரிக்கு வர்றதுக்கு ஆசைதான், ஆனா கச்சேரி கேக்குறதுக்கு இல்லாத. கச்சேரி நடக்கிற சபா கேன்டீன்ல அறுசுவையான டிஃபன் கிடைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளவு சூப்பரா இருக்குமா? அதெல்லாம் சாப்பிட்டு பாக்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்காக தான் உங்க கூட கச்சேரிக்கு வரணும்னு நினைச்சேன். தின்னி முட்ட தின்னி முட்டா. சரியான பதில் சொன்னது உமாதான். நீங்க ரெண்டு பேரும் ஸ்வரங்கள் எத்தனைன்னு கூட தெரியாம சங்கீதம் தெரிஞ்ச மாதிரியே நடிச்சீங்க. ஆனா உமா அவ ஆசைப்பட்டத சாப்பிடறதுக்காக கச்சேரிக்கு வரேன்னு சொன்னா, அதனால நான் உமாவை தான் கூட்டிட்டு போறேன். இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது. சரி சரி, நீங்களும் கூட வாங்க. தேங்க்ஸ் கா. இப்போ எப்படி மூவ் பண்ணனும் உனக்கு சொல்லி தரேன், கவனமா கேட்டுக்கோ. நல்லா பாத்துக்கிட்டியா பார்வதி, எப்படி விளையாடணும் தெரிஞ்சுக்கிட்டியா? இன்னொரு தடவை சொல்லி கொடுக்கட்டுமா? வேண்டாம், போதும். சரி, அப்ப நம்ம விளையாடலாம். நான் சொல்லி கொடுத்து நீ செஸ் விளையாடுற மாதிரி தெரியலையே. என்ன பார்வதி, எதுக்கு சிரிக்கிற? எனக்கு செஸ் நல்லா விளையாட தெரியும் ஐஸ்வர்யாம்மா. செஸ் உனக்கு நல்லா விளையாட தெரியுமா? எப்படி? ஸ்கூல்ல நடந்த செஸ் போட்டி எல்லாம் கலந்துகிட்டு முதல் பரிசு தான் வாங்கியிருக்கேன். வாவ், சூப்பர் பார்வதி. இப்படி ஒரு திறமைய வச்சுக்கிட்டு தான் கிச்சன்ல சமையல் வேலை பாத்துக்கிட்டு இருக்கியா? அதையே நீ ஆரம்பத்திலேயே சொல்லல. நீங்க தான் என்ன பேசவே விடலையே, அப்புறம் எப்படி நான் சொல்றது? பார்வதிய பத்தி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான விஷயம் சொல்லட்டுமா? என்ன சர்ப்ரைஸ்? பார்வதிக்கு செஸ் விளையாட தெரியுமா தெரியாதா? பார்வதிக்கு செஸ் விளையாட தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா பார்வதி என்னமா செஸ் விளையாடுற தெரியுமா? ஸ்கூல் படிக்கும் போது செஸ் சாம்பியன்ஷிப் எல்லாம் வின் பண்ணிருக்கா. செஸ் போட்டியில கலந்துகிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கா. சரி, தெரிஞ்சது நல்லதா போச்சு. யார்கிட்ட கத்துக்கிறதுன்னு ஒரே குழப்பமா இருந்துச்சு. பார்வதி செஸ் சாம்பியனா இருக்கிறதால இனி நான் பார்வதி கிட்டே கத்துக்கலான் இருக்கேன். என்ன சொல்றீங்க ஆதி? அதான் சொன்னே ஐஸ்வர்யா, பார்வதி கிட்ட செஸ் விளையாட கத்துக்க போறேன். பார்வதி, நீ எனக்கு கத்து கொடுப்பல? அது வந்து நான் எப்படி உங்களுக்கு? நான் முடிவு பண்ணிட்டேன், நீ தான் எனக்கு கத்து கொடுக்குற. ப்ரோ, அந்த கேம்ல நம்பர் ஒன்னு ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ல கலந்துகிட்டு நிறைய பிரைஸ் வின் பண்ணிருக்காரு. அவரோட கபோர்டை பார்த்து அப்படின்னா ஃபுல்லா பிரைஸா தான் இருக்கும். ஐசு, நான் தான் செஸ் விளையாட்டுல ப்ரோ கில்லின்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அப்ப நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? எனக்கு செஸ் விளையாட தெரியாது, எனக்கு சொல்லி கூடனு பார்வதிய மேல கூட்டிட்டு போயிட்டாரு. என்ன இருந்தாலும் பொண்டாட்டி கிட்ட புருஷன் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க கூடாது மாமா. ஒரு விஷயத்தையும் மறைக்காம எல்லாத்தையும் சொல்லிடணும். இந்த ரூல் உனக்கும் தானே? சரி உட்காருங்க, எப்படி விளையாடுறதுன்னு உங்களுக்கு சொல்லி தரேன்.
ப்ரோ 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 போதும் ப்ரோ போதும் என்னால முடியல டேய் நீ எப்படா வந்த ஆ உன் அட்ரஸ் இட்டி ஸ்டார்ட் பண்ணும்போதே நாங்க வந்துட்டோம் அனி இதெல்லாம் என்னன்னு தெரியுமா மாமா நல்லா படிச்சு வாங்கின கப்புன்னு நினைக்கிறேன் அனி ப்ரோ படிச்சு வாங்கின கப்பெல்லாம் தனியா கபோர்ட்ல இருக்கு இது எல்லாமே செஸ் போட்டியில கலந்துகிட்டு அவர் ஜெயிச்சு வாங்கின கப்பு இதெல்லாம் அனி இதுக்கே இப்படி ஷாக்கானா எப்படி இன்னும் நிறைய இருக்கு இதை எடுத்துட்டு வரேன் டேய் எதுக்கு மாமா என்ன ஏமாத்துனீங்க எதுக்காக என்கிட்ட செஸ் விளையாட தெரியாதுன்னு சொன்னீங்க எனக்கு செஸ் விளையாட தெரியும்னு சொல்லிருந்தா நீ எனக்கு எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி கொடுத்திருப்பியா என்னதான் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட தெரியாதுன்னு சொல்றப்போ அவங்க ஆசையா அன்பா அதிகாரமா நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அதை கேட்கிற சுகமே தனிதான் உண்மையை சொல்லணும்னா நீ சொல்லிக் கொடுக்கும்போது செஸ் எனக்கு புதுசா விளையாட கத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு போங்க மாமா ப்ரோ நீங்க கண்டினியூ பண்ணுங்க நாங்க போய் எங்க வேலைய பாக்குறோம் ஐசு போலாமா பை ஐசு உனக்கு கேரம் போர்டு வேலை தெரியும் இப்போ ஊண்டானா பெரிய தம்பி கிட்ட நீங்க தான் எடுத்து சொல்லி அத புரிய வைக்கணும் உங்க முன்னாடி கை கட்டி நிக்கிற சாதாரண டிரைவர்னா என் பொண்ணு உங்க வீட்டு சமையல்காரி இத புரிஞ்சுக்காம பெரிய தம்பி என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறாரு என் பொண்ணு பார்வதியும் விவரம் தெரியாம மனசுக்குள்ள தப்பான ஆசைய வளர்த்துக்கிட்டு இருக்கா நான் அதுக்காக அவளை திட்டியும் பார்த்துட்டேன் அடிச்சும் பார்த்துட்டேன் அவ்வளவு ஊரை விட்டு போயும் பார்த்துட்டேன் ஆனா விதி எங்களை திரும்ப கூட்டிட்டு வந்துடுச்சு என் பொண்ணுக்கு சொல்லி புரிய வைக்க முடியலேன்னு நான் பெரிய தம்பிய பார்த்து என்னோட நிலைமையை எடுத்து சொன்னேன் என் பொண்ணு மறந்துருக்க எனக்கு மனைவினா அது பார்வதி தான் பார்வதி மட்டும்தான் விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டு இல்ல சுந்தரம் இனிமே நான் பாத்துக்கிறேன் நேரம் பார்த்து ஆதி கிட்ட பேசுறேன் நீ இதை நினைச்சு கவலைப்படாத தைரியமா போ இந்த விஷயத்த போய் உடனே அக்கா கிட்ட சொல்லணும் நம்ம அப்பா தான் உன் மாமனாருக்கு விஷயம் தெரியாதுன்னு சொல்லி உன்னை பத்தியும் மாமாவை பத்தியும் சொல்றாரு ஓகே ஆனா உன் மாமனார் எதுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நான் நேரம் பார்த்து பேசுறேன்னு அப்பா கிட்ட சொன்னாரு ஏற்கனவே மாமா நம்ம அப்பா கிட்ட நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாதன்னு சொல்லிருக்காரு ஆனா அப்பா மாமா மேல நம்பிக்கை இல்லாம இப்ப ஐயா கிட்ட போய் சொல்லிருக்காரு ஒருவேளை என் மாமனாரு நீ சொன்ன மாதிரி எல்லாமே எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிருந்தா அப்பா நேரா போய் அம்மா கிட்ட போய் நின்னு ஆமாக்கா அப்பா செஞ்சாலும் செய்வாரு செஞ்சாலும் இல்லடா கண்டிப்பா அப்பா அப்படிதான் செய்வாரு அதனால்தான் என் மாமனார் விஷயம் தெரியாத மாதிரி அப்பா கிட்ட பேசிருக்காரு இப்ப அப்பா என்ன பண்ணுவாரு அதான் ஐயா கிட்ட சொல்லியாச்சுல அவர் பாத்து பாருன்னு கொஞ்ச நாள் அமைதியா இருப்பாரு நீ சொல்றது எல்லாமே என்னமோ எல்லாமே கரெக்ட் தான்க்கா ஆனா அப்பா எத்தனை நாளைக்குதான் அமைதியா இருப்பாருன்னு சொல்ல முடியாதுல்ல அப்பாவை பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியுமே அவர் என்னைக்கு போய் அம்மா கிட்ட சொல்லுவாருன்னு எதுவும் தெரியாதுக்கா எதுக்கும் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் நீ சொல்றது சரிதான் கணேசா அப்பா விஷயத்துல நாம கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் ஆரம்பத்துல எளியும் புனியமா இருந்தவங்க எப்படி இப்போ நகமும் சதயமா இவ்வளவு ஒத்துமையா இருக்க முடியும் கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய விஷயம் இருக்கு வணக்கம் குருஜி என்னங்க குருஜி குருஜியும் நானும் வெளியில எதுவும் சாப்பிட மாட்டோமா நான் ஒரு பூஜை பண்ணணும் பூஜை ரூம் போலாமா வாங்க குருஜி எதுக்காக என்ன ஒரே யோசனையா பார்த்தாரு
ஒன்னும் புரியலையே குருஜி. சொல்லுங்கம்மா. நீங்க கோவில்ல வச்சு ஒரு விஷயத்தை சொன்னீங்க, நான் இன்னும் அத செஞ்சு முடிக்கல. அந்த பொண்ணு பார்வதி பத்தி தான சொல்றீங்க? ஆமா குருஜி. நானும் அந்த பொண்ணை மனக்குறையோட வீட்டை விட்டு வெளியே அனுப்ப சொல்லல. அந்த பொண்ணுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதிய நிறைவேத்திய இந்த வீட்டை விட்டு அனுப்புங்க. நீங்க போன் பேசிட்டு வாங்கம்மா, நான் அதுக்குள்ளேயே என் பூஜையை முடிச்சுடுறேன். சரிங்க குருஜி. அந்த பொண்ணு பார்வதி விஷயத்துல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த பொண்ணு விஷயத்துல என்ன நடந்ததுன்னு அகிலாண்டேஸ்வரி அம்மா சொன்னப்போ எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துகிட்டீங்களே, அது ஏன் குருஜி? கீழே பால் கொண்டு வந்து கொடுத்த பொண்ணு யார் தெரியுமா? தெரியும் குருஜி, இந்த வீட்டு சமையல்கார பொண்ணு. அந்த பொண்ணுதான் இந்த வீட்டு மூத்த மருமக. என்ன குருஜி சொல்றீங்க? அதுதான் விதி. விதிப்படிதான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த அம்மா கிட்ட உண்மையை போட்டு உடைச்சோம்னா அகிலாண்டேஸ்வரி அம்மாவால அதை தாங்கிக்க முடியாது. எப்படி நடந்துக்குவாங்கன்னு அவங்களாலேயே தீர்மானிக்க முடியாது. அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதுக்காகத்தான் எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நான் பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த விஷயத்த அந்த அம்மா கிட்ட எப்போ எப்படி குருஜி சொல்ல போறீங்க? அதுக்குத்தான் நான் இப்ப ஒரு ஏற்பாட்டோட வந்திருக்கேன். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமாமா? சொல்லுங்க குருஜி. இந்த ஸ்படிகலிங்கத்தை நீங்க வச்சிருக்கிறத விட அடுத்த தலைமுறைக்கு வழிவிட்டு உங்க மருமக கிட்ட ஒப்படைச்சா இன்னும் சிறப்பா இருக்கும். அதுக்கு என்ன குருஜி? இப்பவே என் மூத்த மருமக மித்ராவை கூப்பிட்டு இந்த பொறுப்பை அவகிட்ட ஒப்படைக்கிறேன். அவசரப்படாதீங்கம்மா, இது சாதாரண லிங்கம் இல்ல. இத அடையறதுக்கு உங்க ரெண்டு மருமகள்ல யாருக்கு தகுதி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தகுதி இருக்கிறவங்க கிட்ட இந்த லிங்கத்தை ஒப்படைங்க. எந்த மருமகளுக்கு இந்த லிங்கத்தை கொடுக்கணும்னு நான் எதை வச்சு கணிக்கிறது குருஜி? சொல்றேன், பௌர்ணமி அன்னைக்கு உங்க ரெண்டு மருமகள்களையும் குலதெய்வ கோவில் குளத்துக்குள்ள மூழ்கி தண்ணிக்குள்ள இருக்கிற ஸ்படிகலிங்கத்தை வெளியே எடுத்துட்டு வர சொல்லுங்க. யார் குளத்துக்குள்ள மூழ்கி லிங்கத்தை வெளியே எடுத்துட்டு வராங்களோ, யார் கைக்கு லிங்கம் கிடைக்குதோ அவங்க தான் இந்த லிங்கத்தை அடைய பூஜை பண்ண தகுதியானவங்க. சரிங்க குருஜி, நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்யறேன். இன்னொரு விஷயம் சொல்லுங்க குருஜி. தண்ணியில இருந்து இந்த லிங்கத்தை எடுத்துட்டு வரும்போது லிங்கம் கையில இருந்து நழுவி மறுபடியும் தண்ணிக்குள்ள போயிடக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்தது உங்க குடும்பத்துக்கே பெரிய அபசகனமாயிடும். சரிங்க குருஜி, நான் பாத்துக்கிறேன். சரி, கிளம்பலாமா? நீங்க வாங்க குருஜி. அந்த அகிலாண்டேஸ்வரி அம்மாவுக்கு சமயக்கார பொண்ணுதான் மூத்த மருமகன் தெரியாது, வேற ரெண்டு பேரை தான் அந்த அம்மா மருமகன் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொன்னதெல்லாம் எப்படி நடக்கும்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு குருஜி. நான் என்னோட பாரத்தை இறக்கி வச்சுட்டேன். இனி அகிலாண்டேஸ்வரி அம்மாவுக்கு எப்படி உண்மை தெரிய வரும், ஸ்படிகலிங்கம் எப்படி பார்வதி கைக்கு கிடைக்கும், எல்லாத்தையும் ஸ்படிகலிங்கம் பார்த்துக்கும். லிங்கத்தோட லீலைய இனிமேதான எல்லாரும் பார்க்க போறாங்க. இந்த ஸ்படிகலிங்கத்தை நாளைக்கு நம்ம ஆதிக்கடவுர் கோவில் குளத்துல இருக்கிற அந்த தண்ணில விட போறோம். தண்ணிலையா? ஏன் ஆண்டி இந்த ஸ்படிகலிங்கத்தை வீட்டுல வச்சுக்க கூடாதா? அப்படி இல்ல ஐஸ்வர்யா, தவத்துல சுயம்புவா கிடைச்ச லிங்கம்ங்கிறதுனால இந்த லிங்கத்தை நம்ம குலதெய்வம் கோவில்ல இருக்கிற குளத்துல வர பௌர்ணமி வரைக்கும் வச்சிருந்து பௌர்ணமி அன்னைக்கு குளத்துல இருந்து வெளியில எடுத்துட்டு வந்து நம்ம பூஜை ரூம்ல வச்சு வழிபட்டா குடும்பத்துக்கு நல்லதுன்னு குருஜி சொல்லியிருக்காரு.
லிங்கம் மித்ராவுக்கா இல்ல ஐஸ்வர்யாவுக்கான்னு வெயிட் பண்ணி பாப்போம். நிச்சயமா பார்வதிக்கு தான் லிங்கம் கிடைக்கணும். ஆனா அது எப்படின்னு தெரியல. குருஜி வீட்டுக்கு வந்ததும் நான் அவருக்கு ஒரு கிளாஸ்ல பால் எடுத்துட்டு போனேன். அப்ப அவர் என்ன பார்த்த பார்வையில ஏதோ அர்த்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு மாமா. குருஜி அம்மா கிட்ட பார்வதியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லியிருந்தாரு. அவளை நேரில் பார்த்ததும் அவளையும் இன்னும் வீட்டை விட்டு அனுப்பலன்னு நினைச்சிருப்பாரு. ஆனா இது எப்படி பார்வதி கிட்ட சொல்றது? அவர் உன்னை சாதாரணமாக தான் பார்த்துருப்பார். அதுக்காக புது அர்த்தம்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காத, அதை விடு. இல்லை மாமா, எனக்கு என்னமோ குருஜி சாதாரணமாக என்னை பார்த்த மாதிரி எனக்கு தோணல. அவரோட அந்த பார்வையில் ஏதோ கேள்வி இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ குருஜி விஷயத்தை விடமாட்டா போலியே, இப்படி சமாளிக்கிறது? குருஜி உன்னை சராசரி மனுஷன் இல்லை, அவங்களாம் தவ வலிமை உள்ளவங்க. சராசரி மனுஷங்களோட பார்வையை விட அவங்களோட பார்வையில் அருண் இருக்கும். அதை போய் நீ சந்தேகப்படலாமா? இல்ல, நான் சந்தேகப்படலாமாமா. குருஜி மனசுக்குள்ள என்னை பத்தின அவருக்கு ஏதோ கணிப்பு இருந்திருக்கு. அது அவரோட கண்ணில் எனக்கு தெரிஞ்சது. லிங்கம் மித்ராவுக்கா இல்ல ஐஸ்வர்யாவுக்கான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நிச்சயமா பார்வதிக்கு தான் லிங்கம் கிடைக்கணும். ஆனா அது எப்படின்னு தெரியல. ஒரு முடிவுக்கு வர முடியலனா பௌர்ணமி அன்னைக்கு ஐஸ்வர்யா மித்ரா ரெண்டு பேரும் கோவில் குளத்துல இறங்கி தண்ணிக்குள்ள இருக்கிற ஸ்படிக லிங்கத்தை வெளியே எடுத்துட்டு வரணும். ஆதி பார்வதி விஷயத்துல என் மனசுல கொஞ்சம் குழப்பம் இருக்கு. அந்த குழப்பத்துக்கு நீதான் தெளிவு கிடைக்க செய்யணும். ஆதி கல்யாணம் தடப்பட்டுக்கிட்டே வர மாதிரியே பார்வதி கல்யாணமும் தடப்பட்டுக்கிட்டே வருது. இந்த ரெண்டு விஷயத்தையும் சம்பந்தப்படுத்தி என் வீட்டுக்காரர் ஆதி பார்வதிய சம்பந்தப்படுத்தி பேசுறாரு. ஓம் வரதாயே நமஹ, ஓம் கிருஷ்ணாயே நமஹ, ஓம் குமாரியே நமஹ, ஓம் பிரம்மச்சாரண்யே நமஹ. பார்வதிய வீட்டை விட்டு வெளியில அனுப்புனாதான் ஆதிக்கு கல்யாணம் நடக்கும்னு குருஜி சொல்றாரு. ஆனா பார்வதிக்கு கல்யாணம் பண்ணித்தான் வீட்டை விட்டு அனுப்புவேன்னு நான் சுந்தரத்துக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். என்னோட இந்த குழப்பத்துக்கெல்லாம் நீதான் ஒரு முடிவு சொல்லணும். ஓம் சதுர்புஜாயே ஈஸ்வரா. குளத்து படியில வச்சு பூஜை செஞ்சுட்டு குளத்தை சுத்தி வந்துட்டு லிங்கத்தை தண்ணியில விட்டுறலாமா? சரிங்க சரிங்கம்மா, வாங்க. குருஜியால அகிலாண்டேஸ்வரி அம்மா கிட்ட சொல்ல முடியாத உண்மைகளை நீ தான் சொல்லணும். ஓம் நமச்சிவாய. இந்த குளத்தை சுத்தி வந்துட்டு லிங்கத்தை தண்ணியில விட்டுலாமா? சரி சாமி. லிங்கத்தை தண்ணிக்குள்ள விட்டுடலாமா சாமி? கொஞ்சம் இருங்கம்மா, இன்னும் அந்த ஆண்டவங்கிட்ட இருந்து உத்தரவு வரல. உத்தரவா?